காக்கா கழுகு கதைக்கு ஒரு வேடன் கதை சொல்லி பக்காவாக என்கரேஜ் பண்ணார். செருப்பால் அடித்த மாதிரி நல்ல ஒரு பதிலை வந்து அண்ணன் வந்து இன்றைக்கி சூப்பராக கொடுத்தாரு. அந்த கப்பு அடிக்கிறது தான் எங்களோட அச்சீவ்மெண்ட்டு. அது எந்த கப்பாக இருந்தாலும் தளபதி பசங்க தான் அடிப்போம். ஐயோ, அந்த வார்த்தைக்கே நான் அசந்து போயிட்டேன். அங்கேயே ஏசப்பா வந்துட்டாரு. ரெண்டாவது இன்னைக்கு குங்குமம் வச்சுட்டு வந்தாரியா, குங்குமம் வச்சுட்டு வந்தாரியா. இதை விட ஒரு எளிமையான மனிதன் எந்த தலைவன் சொல்லுவான் சொல்லு. அந்த நான் கேட்ட கேளுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லுங்க. பிகில் கப்பு முக்கியம், 2026 கப்பு முக்கியம். கழுகு காட்டில் இருக்கிற ஒரு பறவை தான் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்தார் தளபதி. கழுக்குக்கான ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காரு. மற்றபடி அவர் 26 எப்படி அதை வந்து மாற்றி மாற்றி கேட்டாங்க. அவங்க கேள்வி வந்து எப்படி கேட்கணுமோ அந்த முறையில் கேட்டாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கும் ஏற்ற மாதிரி எங்கள் மக்கள் இயக்க தளபதி வந்து கரெக்டான ஸ்பீச் கொடுத்தாங்க. 2026 பற்றி வர்றதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. தளபதி என்ன சொன்னார்? தளபதி வந்து எல்லாமே சொன்னார். அரசியல் வருவன்னு சொன்னார். 2026 கண்டிப்பாக கப்பு முக்கியம் சொன்னார். ஸோ கண்டிப்பாக அரசியலுக்கு வந்துருவார்னு நினைக்கிறோம். சொல்லுங்கள், கேளுங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காரு? தளபதி எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் நடந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. சூப்பர் ஸ்டார்னால் அவர் தான் தளபதி, எங்கள் தளபதி தான் விஜய் அண்ணா தான். அதேமாரி எல்லாரும் எல்லா விஷயமும் மோட்டிவேஷனாக தான் பேசியிருக்காரு. அரசியல் பற்றி எதுவும் சொல்லலை, சூசுகமாக பேசிக்கிறாரு. அரசியலை பற்றி கப்பு முக்கியம் பிகில்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தான். அந்த கப்பு அடிக்கிறது தான் எங்களோட அச்சீவ்மெண்ட்டு. அது எந்த கப்பாக இருந்தாலும் தளபதி பசங்க தான் அடிப்போம், அடிக்க வச்சிருவோம். கண்டிப்பாக நடக்கும். அது வந்து பட்டம் வந்து இதுவுமே அந்த பிரச்சனை வராது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறார். சூப்பர் ஸ்டார் அவர் தான், எம்ஜிஆர் அவர் தான், தலன் தலன் அவர் தான். எங்கள் தளபதி காக்கா கால் வந்து ஒரு டைரக்டர் சொன்னார், எவ்வளோ உயரம் பறந்தாலும் பசி எடுத்தால் கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். அதுக்காக தான் ஒரு பழமொழி. இனிமேல் சூப்பர் ஸ்டாருக்காக யாரும் பேச மாட்டாங்க. தளபதி வந்து கரெக்டான பதில் சொல்லிட்டாரு. எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் கிடையாது, எங்களுக்கு தளபதி மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர் தான், ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே. அதாவது நமக்கு நம்ம வந்து விஜய் அண்ணாவுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரம் பண்ணாமல் இருப்போம். ஹேட்டருக்கு எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டாரு. ஹேட்டர்ஸ் எல்லாருக்கும் என்ன சொன்னார்னா, நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது, அம்மா அப்பா மன்னிச்சு விடுறது இல்லையா. ஐயோ, அந்த வார்த்தைக்கே நான் அசந்து போயிட்டேன். அங்கேயே ஏசப்பா வந்துட்டார். ரெண்டாவது இன்னைக்கு குங்குமம் வச்சுட்டு வந்தாரியா, குங்குமம் வச்சுட்டு வந்தாரியா. இந்த அதிசயம்லாம் நான் எங்கே பார்ப்பேன்? நான் கிரிவலம் சுத்துறப்ப கூட நினைக்கவே இல்லை. குங்குமம் வப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. குங்குமம் வச்சுட்டு உக்காந்துருந்தார். அந்த நெத்தி நிறைய அந்த கடவுளை தான் நான் பார்த்தேன். அண்ணன் நல்லா இருப்பார், நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவர் யாரையுமே டாமினேட் பண்ணலை. நம்மளை யாராவது தப்பாக பேசுனாங்களோ அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டார். நான் தான் சொன்னால அவர் ஏசப்பான்னு, அவ்வளோதான். ஆ, குட்டி சோரி. பொதுவாக நிறைய பேர் நம்மளாம் ஆசைப்பட மாட்டோம், நல்லா ஆசைப்படுங்க ஓகேங்களா. ரெண்டு பேர் வேட்டைக்கு போகிறாங்க, ஒருத்தன் முயலை கொண்டு வந்துடுறான், ஒருத்தன் வெறும் கம்பியை கொண்டு வரான். ஓகேவா? வெறும் கம்பி கொண்டு வந்துட்டான்னு அவனை தப்பாக நினைக்காத. அவன் முயற்சி பண்ணிவிட்டு யானையை குத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான்ல, அதனால் அவரோட முயற்சியை யோசிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த அடைவார். ஓகேவா? நம்ம எல்லாம் இங்கே அடித்தா அங்கே தானாக வர மாதிரி சில விஷயம் பண்ணுவோம். அன்புனாலும் அடினாலும் தரமாக இருக்கும். நீங்கள் மொதல் படத்தில் பீப்பு போட்டீங்க, கட்டிங் போட்டீங்க, அப்புறம் என்னது சாங்கையே கோல்மால் பண்ணீங்க. எல்லாம் பண்ணினா கூட ஒரு தங்கம் நம்ம நாட்டுக்கு, தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை கொடுப்போன்ற மாதிரி அவர் வந்தார். படத்தை நீங்கள் எவ்வளவோ சொதப்பி கொடுத்தீங்க. ஓகேவா? இது வரக்கூடாது அது வரக்கூடாதுன்னு எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு அந்த அண்ணாமலை அவருக்குள்ளே வந்துட்டார். ஏன்னா அண்ணாமலை டைலாக் சொல்லி தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். ஓகேவா? நாளைய தீர்ப்பு இந்த தமிழ்நாட்டோட தீர்ப்பாக அவர் சிஎம்மா ஆகணும், அவ்வளோதான். வேற அதாவது அது வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கணும். வாரிசு மீட்டிங்லேயே ஒரு நடிகர் சொன்னார் இல்லையா, அப்போயே சொல்லியிருக்கணும். அண்ணன் கொஞ்சம் லேட்டாக ஆக்கிட்டார். அதுதான் அண்ணனுக்கு மன்னர்கள்னு சொல்லிட்டார். அவங்க ரசிகர்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்களில் வந்து மன்னர்கள் ஆக்கி தளபதி வந்து யார்? மன்னர்களுக்கு கீழே தானே. தமிழ்நாட்டு மக்களையே மன்னர்கள்னு சொல்லிட்டார். அதாவது தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. இதை விட ஒரு எளிமையான மனிதன் எந்த தலைவன் சொல்லுவான் சொல்லு. ஆ, அதை நான் கேட்ட கேளுக்கு நீங்கள் இப்போ பதில் சொல்லுங்கள் சொல்லுங்கள். ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. தளபதியாக இருக்கிறது கஷ்டமானு கேட்டார். உண்மையாலுமே உங்களுக்கு கஷ்டம், எனக்கு ஈஸின்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தாங்கியிருக்கோன்றத அவர் ஒரு வரியில் சொல்லிட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் விவேக் சார் கூட வாழ்ந்தவன், ஜானி பண்ணவன், அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். புரிஞ்சவங்க புரியாதவங்கள்ட்ட கேட்டுக்கங்க, அவ்வளோதான்.
அதான் கப்பு பிகு, கப்பு முக்கியம் பிகுலு. அந்த கப்பு என்ன கப்பு? சிஎம் கப்பு. அதை ஒரு 3 வருஷத்துக்கு அவர் ஒரு 5-6 படம் நடிச்சுக்கிட்டோம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயா சினிமாவுக்கு வரப்ப 134 படம் ஓகேவா, கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா நான் எனக்கு பேர் வச்சது அவரு தான், அதனால் நான் சொல்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் எண்ணிக்கைகள் அதிகமாகட்டும், எண்ணங்கள் அதிகமாகட்டும், அவ்வளோதான். தளபதி ரொம்ப மோட்டிவேஷனலாக பேசினார், அவரோட ஸ்பீச் ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருந்தது. அரசியல் பற்றி பேசினாருன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் நம் அவர் ரொம்ப நார்மலாக தான் பேசுகிறாரு. அதை நம்ம தான் அரசியல் ஆக்குறோன்னு நான் நினைக்கிறேன். மீடியால தளபதியை பத்தி தப்பு தப்பா பேசணும்னா செருப்பால் அடிச்ச மாதிரி நல்ல ஒரு பதில வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு சூப்பரா கொடுத்தாரு. நல்லா இருந்தது, நிறைய குட்டி ஸ்டோரிலாம் நல்லா சூப்பரா இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு காட்டில் வந்து வேட்டையாட போகிறோம், ஒருத்தர் முயலை வேட்டையாடுறாரு, இன்னொருத்தர் யானைக்கு ஏம் பண்ணுறாரு. ஆனால் முயலை பிடிச்சவங்க தான் இந்த சமுதாயம் வந்து இது பண்ணு, நம்மளுடைய லட்சியம் வந்து யானையை அடிக்கணும், அது தப்பு கிடையாது, நம்ம ட்ரை பண்ணலான்ற மாதிரி நல்லா சூப்பராக பேச. விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் பண்ணுங்கள், பெரிய விஷயங்கள் நீங்கள் ஆசைப்படுங்க, யாரும் உங்களுக்கு தடைன்றது கிடையாதுன்ற மாதிரி சொல்லி ஆசைப்படலாம். தப்பு 2026 முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கப்பு முக்கியம் பிகிலன்னு சொல்லி முடிச்சிட்டார் தளபதி. ஸோ என்றைக்காக தளபதிக்காக எங்களோட கூட்டம் இருக்கும் எப்போவுமே. நாங்கள் வடச்சனை ஆர்கே நகர் பகுதி இதுவாக வந்து வரோம், தளபதிக்காக என்றைக்கும் இருக்கும் குரல் கொடுப்போம். நான் வந்து ஒரு மன்னர் கீழே இருக்கிற தளபதி, ஒரு மன்னர் என்ன ஆர்டர் போடுறாரோ அதை நான் செஞ்சு முடிக்கிற தளபதியாக இருக்கேன். எனக்கு மன்னர்கள் வந்து நீங்கள் தான், மக்களாகிய நீங்கள் தான், நீங்கள் ஆணையிடுங்க, அதை நான் செஞ்சு முடிக்க இதாக இருக்கேன். இன்னும் எமோஷ்னலாக ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார்னா, என் தோலை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதை நாங்கள் எங்கள் வாயில் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு வந்து எங்களை நேசிக்கிறாரு. தரமான சம்பவத்தை 2026 எதிர்பார்க்கலாம். அதை அப்படியே ஒரு மேம்போக்காக சொல்லியிருந்தார், கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. தளபதி குட்டி சொல்லியிருக்காரு, வந்தோம் தளபதி ஒவ்வொரு விஷயமும் நல்லா பேசியிருக்காரு. அப்துல் கலாம் பெரியார் பாரதியார் பற்றி பேசியிருக்காரு, அரசியல் பற்றி நல்லா பேசியிருக்காரு. அப்புறம் வந்து ரஜினி சார் பார்த்தா கழுகு பற்றி பேசியிருந்தாங்க. ரஜினி வந்து மேலே தான் பிறக்கோம், கீழே பிறக்கான்னு. கழுகு காட்டில் இருக்க ஒரு பறவை தான் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்தார் தளபதி. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா அடையாளம் சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், உலகநாயகன் ஒருத்தர் தான், எல்லாரும் பொதுவான மனிதன் தளபதினா அதுபோல் ஒருத்தர் தான். தளபதி வந்து எங்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் நல்லதிட்டு உதவி பண்ணுங்கள், நமக்கான இடம் இருக்குது, நம்ம கண்டிப்பாக ஒரு இடம் வந்துடுவோம், 2026 கப்பு பிக்கு முக்கிய பிக்கலு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணுறோம். எல்லா ஹேட்டர்ஸுக்கும் ஒரே இதில் பதில் கொடுத்துட்டாரு, பக்காவாக சொல்லிட்டாரு. அந்த ஸ்மோக் பிக்ஸ் அந்த ராஜேஸ்வரி பண்ணாங்களே, அதுக்காக இருந்தாலும் சரி, அந்த பாட்டை சமாளித்து கூட நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம், பட் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் ஏற்றுக்கணும்னு நினைக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரே ஒரு புரட்சி தலைவர் தான், ஒரே ஒரு நடிகர் திலகம் தான், ஒரே ஒரு உலக நாயகன் தான், ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே தலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் அந்த சூப்பர் ஸ்டார் இதுக்கெல்லாம் சண்டை போட தேவையில்லைன்ட்டாரு. காக்கா கழுகு கதைக்கு ஒரு வேடன் கதை சொல்லி பக்காவாக என்கரேஜ் பண்ணார். நாங்கள்லாம் எதிர்பார்த்தது தலைவர் அரசியலுக்கு வரணும் தான். அதை ஆங்கர் விஜய் கேட்டார், அதை அண்ணன் மழுப்புற மாதிரி 2026 வேர்ல்டு கப் வருது, கப்பு முக்கியம் பிகிலுன்னு ஒரு இன்டெரக்டாக சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்தான். நல்லா எல்லாம் ஒரு ஹேட்டர்ஸுக்கும் நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கார் படத்தை பற்றி. அதுதான் டைரக்டரும் பேசிட்டாங்க, நார்மலாக ப்ரொடியூசரும் பேசிட்டாரு. படம் ஹிட் ஆகிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி எல்லா ஸ்டேட்லேயும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. லோகேஷை பற்றி என்ன சொன்னார்னு கேட்கல, லோகேஷ் என்ன சொன்னார்னு கேட்குறீங்களா? அவர் 10 படம் பண்ணிட்டு அதோட நிறுத்திக்கு வந்தாரு. இல்லடா, 2026 கப்பு முக்கியம், 10 படத்தோட நிறுத்திக்காம இன்னும் நீங்க ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் போகணும்னாரு. அட்லி அண்ட் நெல்சனை பத்தி சொன்னாரு, நல்லா பண்றாங்க, எல்லாமே மை பாய்ஸ் தான் சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்களோட ஒரு சின்ன கதையை பத்தி சொல்லி எவ்வளோ ஃபேன்ஸை என்கரேஜ் பண்ணாரு. வருங்காலத்தில் எங்கே ஒரு நல்லது நடந்தாலும் அது நம்ம பிள்ளைங்க தான் அதிகமாக இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி நல்லா ஒரு டாக் கொடுத்து முடிச்சிருக்கேன்.